பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெற்று வருகிறது. சாமானிய மக்கள், பொதுமக்கள் தங்களுக்கு வேண்டிய உதவிகளை இங்கே வந்து கேட்கிறார்கள். அது எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செவ்வாயன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே போல தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த தேதி கொடுத்திருந்தாங்க, அப்புறம் 20ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் சென்னை வந்திருக்கும் பொழுது எங்களது உயர்மட்ட குழுவை சந்தித்தார்கள். அப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர் சேர்க்கையை பாராட்டினார்கள். ஏனென்றால் சமீபத்திய தோல்விக்கு பின்பும் இவ்வளவு உற்சாகமாக உறுப்பினர் மாவட்ட அளவில் மாநில அளவில் சேர்க்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்ற பாராட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது குறிக்கோள். ஆனால் 370வது சட்ட அந்த பிரிவை நீக்கிவிட்டு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டு, அது சிறப்பு அந்தஸ்து என்று சொல்லவே முடியாது, அது ஒரு சலுகை. ஆக காஷ்மீர் மறு சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறார்கள். ஆனால் இதை மனதில் ஒப்புக்கொள்ள முடியாத திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முழுமையான உண்மைத்தன்மையை தெரிந்த சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அந்த கருத்து மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொன்ன உடனேயே அவர் வந்து சரித்திரத்தை திருப்பி பார்க்கட்டும், இதிகாசத்தை திருப்பி பார்க்கட்டும், அப்போ உங்களுக்கு ஆதரவாக சில பேர் கருத்து சொல்லும் பொழுது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவது இல்லை, ஆனால் உங்கள் கருத்துக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொன்னால் உடனே அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள். நேற்று கூட ஒரு விவாதத்தில் இன்னொரு நடிகர் பேரை சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் அதான் வந்துருச்சு, விஜய் சேதுபதியை பற்றி என் தமிழிசை கமெண்ட் பண்ணுறாங்க, நானாக கமெண்ட் பண்ணலை. அவர் ரஜினி ஏன் இப்படி சொல்கிறாரு, ரஜினி அதை படித்துவிட்டு முழுவதுமாக புரிந்து கொண்டு சொல்கிறாரா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, பெரியாரை முன்னுதாரணம் காட்டி அன்று கேட்கிற பொழுது அவர் இப்படி இவரை கேட்கிறாரே அப்பொழுது என்றால் அவர் அதை தெரிந்து கொண்டு பேசினாரான்னு தான் சொன்னனே தவிர, அவர் பேசினா சரி இவர் பேசினா தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால் அது தவறாக முன்னிறுத்தப்படுகிறது. என்னை பொறுத்த மட்டில் ரஜினி மட்டும் இல்லை, ரஜினியின் குரல் இன்று தமிழக மக்களின் குரலாகத்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும், குறிப்பாக இளைஞர்கள், காஷ்மீர் மறுசீரமைப்பிற்கு முழுமையான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே உள்ள ஒரு பதற்றம், அது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பதற்றம், ஏனென்றால் இதை வச்சு மறுபடியும் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு நாம் அரசியல் செய்யலாமே நினைத்தாங்க. எல்லா இடங்களிலும் இருந்து இதற்கு ஒரு ஆதரவு வந்த உடனேயே இந்த அரசியல் பொய் அரசியலை இனிமேல் செய்ய முடியாது என்ற ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதாவது காஷ்மீர் பிரச்சனை வேறு, அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் வேறு. காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கல்லெறிந்து கொண்டிருந்தார்கள், இன்று கல்வி அறிவு பெறப்போகிறார்கள். அங்கே வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த பின்பு 40,000 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களையும் சிந்திப்பாங்க, ஆனால் அங்கே இருக்கு இங்கே செய்யலைன்னா காஷ்மீரில் தீவிரவாதம் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இந்த காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை வைத்துக்கொண்டு ஏதோ காஷ்மீருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போல் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் பட்ஜெட்டில் 10% அந்த சிறப்பு அந்தஸ்துக்கு மட்டுமே செலவிடப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே வேலை வாய்ப்பு குறைவாக இருந்தது, அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை கிடையாது. ஆக அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து இது கொச்சைப்படுத்துவது, சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருப்பதனால் அவங்க மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனா வளர்ச்சிக்காக தானே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா இன்னும் பாராட்டணும். சிறுபான்மை மக்கள் இருக்கின்ற மாநிலங்களில் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது அக்கறையோடு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். 40,000 வேலை வாய்ப்புகள் சமீபத்தில் வளர்ச்சி திட்டங்களினால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக தவறான, அந்த 370வது பிரிவையும் மற்றவற்றையும் நாம் கேள்விப்பட்டால்
இப்படிப்பட்ட கொச்சையான ஒரு கருத்தை இங்கே உள்ள தலைவர்கள் முன்னிறுத்த மாட்டார்கள். இன்னைக்கு இவ்வளவு சிதம்பரம் கேட்கிறார், இன்னைக்கு அதனால தானே நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அங்கே காஷ்மீர் பண்டிட்டுகள் பல பேர் அகதிகளாக வாழ்ந்தார்கள். அப்ப எங்க போச்சு உங்களோட கருத்து? அங்கே தீவிரவாதம் தலைவிரித்தாடியும் பொழுது என்ன கருத்து நீங்கள் சொன்னீர்கள்? எதை தடுத்தீர்கள்? அதனால இன்றைய காலகட்டத்தில் பட்டேலே சொல்லியிருக்கிறார், அன்று கூட நான் ஹைதராபாடை எப்படி இணைத்தேனோ அப்படி இணைத்திருக்க முடியும், நேரு குறுக்கிட்டதால் என்னால் இணைக்க முடியவில்லை என்று. அதனால இது இந்த நாட்டின் பிரச்சனை, தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்துக்குள்ள பிரச்சனை, அந்தந்த மாநிலத்துக்காரர் பெரியாரை முன்னுதாரணம் காண்பிக்கிறார்கள். அம்பேத்கரை அதை எதிர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அது தற்காலிகமாக போடப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி, தற்காலிகமான சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷமா தற்காலிகமா. அதனால ஒரு நல்ல திட்டம், ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்து கொள்ளாதவர்கள் தமிழகத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்க்குது, ஆனால் அவங்க கட்சி தலைவர்களை பல பேர் அங்கே பாராளுமன்றத்திலேயே அதை ஆதரித்திருக்கிறார்கள். அதாவது இதையும் அரசியலையும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. அங்கே நடுவர்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது, அங்கே நடுவர்களாக இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருதுகள் கூட பல சிபாரிசுகளினால் போய்கொண்டிருந்தது. இப்பொழுது அதை இணையதளத்தில் போட்டு அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து தான் அவையெல்லாம் தகுதியான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம சின்ன பிள்ளை போன்றவர்களை கூட அடையாளம் கண்டு கொண்ட ஒரு ஆட்சி இது. அதனால் அந்த அரசியலையும் திரைப்படத்தையும் அரசியலையும் இதில் பாராபட்சமாக நடந்து கொண்டது என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நிச்சயமாக நடுநிலையிலேயோ நடுவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவிலேயோ எந்த முடிவுக்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை, அவர்கள் அதில் தலையிடுவதும் இல்லை. இதில் என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நான் கேட்குறேன். விருதுகளில் தலையிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதை எடுத்தாலும் அதை குறை சொல்லணும்னா என்ன அர்த்தம்? நடுவர்கள்ட்ட கேளுங்க என்ன. நிச்சயமாக தமிழ் திரைப்படங்கள், நான் திரைப்படம் ரொம்ப பார்க்கறது இல்லை, ஆனால் திறமைசாலிகள் இருக்கிறார்கள், திரைப்பட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர் இருக்கிறார்கள். அது ஏன் இல்லைன்றதுக்காக, அதை ஏன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லைன்றது எனது கருத்து. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கிட்ட கேட்கின்ற கேள்வி இல்லைன்றது எனது கருத்து. இல்லை, இதில் தொடர்ந்து சகோதரர் ரஜினி வந்து எல்லா திட்டங்களையும் ஆதரிக்கிறார் சொல்ல, இடையில கல்விக் கொள்கையை எதிர்த்து அவர் சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். ஆக அவர் கருத்து தான் பார்க்கணுமே தவிர யார் சொல்கிறா அப்படின்னு பார்க்கக்கூடாது. வருங்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஒரு சின்ன கருத்து சொன்ன உடனேயே கூட்டணியா கூட்டணி இல்லையா என்ற விவாதத்திற்கு வரக்கூடாது. இந்த திட்டத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்திருக்கார். வருங்கால அரசியலை திட்டமிடுவதற்கு இன்னும் எவ்வளவோ கால அவகாசம் இருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை வைத்துட்டு கூட்டணிகள் முடிவு செய்யப்படுவது இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. இல்லை, உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எனது கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து தள்ளி போடப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றம் தான் கழகம் தான் காரணம். அதுலேயும் ஒரு இப்போ அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு அரசாங்க திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் சென்று சேருவது உள்ளாட்சி மூலமாக தான். அதனால் உள்ளாட்சி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும். ஆனால் சகோதரர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் இப்போ அரசியலாக்கி கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு வெள்ள நிவாரணம், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அங்கே ஊட்டியில் வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே போய் உடனே வெள்ள நிவாரண பணிகளில் கூட அவர் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் சொன்னதை போல் இப்போ எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு விளம்பரம் தேவையாக இருக்கிறது. அதனால் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் கெலாமிட்டி போன்ற இடங்களில், இயற்கை சீற்றங்கள் போன்ற நேரங்களில் மக்களுக்கானது கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே தவிர அதுலேயும் அரசியல் செய்து கொண்டிருக்க கூடாது. அதை
நான் விளம்பரமாக புரிந்து கொண்டதே இது முதலமைச்சர் சொல்கிறார், அது விளம்பரமாகத்தான் இருக்கும்னு நானும் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு என்ன அது ஆராய்ஞ்சி எல்லாம் பார்க்கறதுல எனக்கு நேரம் கிடையாது. அவர் அப்படிதான் சொல்லுவார், விளம்பரம் தேடக்கூடாது. அவர் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பல நாடகங்களை நடித்து தான் அவர்கள் இந்த அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு நாடகம் இது, அவ்வளோதான். என்ன விமர்சனம்? சேர சோழ பாண்டியரா தானே? அது நேற்று நான் பதில் சொல்லிட்டேன். ஆனாலும் அதாவது உடனே தமிழ்நாடை பிரிச்சிருவாங்க, தமிழ்நாடை துண்டாக்கிடுவாங்க, இது எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு கருத்தை ஏன் சிதம்பரம் சொல்கிறார்? அதுவும் சிதம்பரம் போன்று ஒரு அமைச்சர் பதவியில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தவர், இல்ல முதலமைச்சர் ஒன்று சொன்னதுல நான் உடன்படுகிறேன். மிகப்பெரிய பதவியில் இருந்த ஒருவர் தமிழகத்தை சார்ந்தவர், தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரலை, தமிழகத்திற்கு எந்த உதவியும் செய்யாமல் ஒருத்தர் அமைச்சராக பல்லாண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தார்னா அது சிதம்பரம் தான். இதில் வேற கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு, ரஜினி போன்றவர்கள் சரித்திரத்தை திருப்பி படிக்கட்டும். கார்த்திக் சிதம்பரம் கொஞ்சம் படித்தா பரவாயில்ல, அவருக்கான நேரம் இருக்காது. ஏன்னா அவருக்கு பெயில் போய் வாங்குறதுக்கே நேரம் பத்தலையே, 23 தாண்டி பெயில் வாங்கியாச்சு. ஃபெயிலா பெயிலான்னு எனக்கு தெரியல, அதனால் அதில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறார் பெயில் வாங்குறதுல. அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி பேசட்டும், அவங்க எல்லாம் ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டுட்டு இன்றைக்கி அரசியலை பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை இல்லை, அது அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. என்ன பொறுத்த மட்டும் மக்கள் அனைவரும் ஆதரிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் கூட இந்த 370வது சட்டப்பிரிவை எடுத்ததற்காக வரவேற்பை தான் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் ஏசி சண்முகம் சொல்வது தவறு. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வெற்றிக்காக இன்னும் அதிகமாக வாக்குகளை இது பெற்று தந்திருக்கும் என்பது தான் எனது கருத்து. இஸ்லாமிய மக்களை அதை எதிர்க்கலை, இது அரசியல்வாதிகள் தான் இதை இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வாணியம்பாடி மக்களும் வேலூர் மக்களும் அதை எதிர்த்திருந்தார்கள், அவரோட மார்ஜின் இன்னும் அதிகமாக போயிருக்கும், அங்கே இன்னும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் அதுதான் காரணமாக இருந்தார் என்றால் 8000 அவர் தோற்று போயிருக்க மாட்டார், 50,000-60,000 தோற்று போயிருப்பார். ஆக இஸ்லாமிய மக்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களை வைத்து அரசியல் செய்வது சிதம்பரம் போன்றவர்கள். அங்கே காஷ்மீரில் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, அதனால தான் பாஜக கை வைக்கிது. இல்லை, இஸ்லாமிய மக்களும் அதை முத்தலாக்கே சரி, முத்தலாக்கில் ஆண் ஏற்றுக்கொள்ளலாம் பரவாயில்ல, ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்கள் அதை வரவேற்கிறாங்கல்ல, அப்போது 50 பேர் இஸ்லாமியர்கள் தான், அந்த சகோதரர்களுக்கு தான் அவர்களை அதில் ஒப்புதல் இல்லைன்னா 25 பேர் பெண்கள் போட்டிருப்பாங்கல்ல. ஆக இதை இஸ்லாமியர்கள் கூட ஆதரிப்பதனால தான் ஏசி சண்முகத்தோட மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால் இஸ்லாமியர்கள் டோட்டலாக புறக்கணித்து விட்டார்கள் என்றால் இஸ்லாமியரோட பாப்புலேஷனையும் அண்ணன் ஏசி சண்முகத்துக்கு கொடுத்த ஓட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் புறக்கணிக்கவில்லை என்பது தெரியும். அது 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 எப்படி எப்படி என்ன முடியும், எப்படி தெரியும், என்ன கணிப்பு எப்படி தெரியும், அது அது எது முடிஞ்சிருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக தவறாக தான் இருக்க முடியும், எப்படி சரியாக இருக்க முடியும், நான் தான் சொல்லிட்டேனே. அதாவது அது இதுதான் காரணமாக இருந்தார் என்றால் அங்கே இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இடத்தில் மார்ஜின் இன்னும் அதிகமாக இருக்கும், இது அதுக்கான காரணம் இல்லை என்பது எனது கருத்து. பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் தான் சொன்னேன், எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவில் எங்களுக்கு ஒரு தேதி குறிச்சிட்டாங்க, ஒரு நாள் கூட வீணடிக்க முடியாது என்பதை சுற்றுப்பயணத்துல இருந்தேன். சகோதரர்கள் எல்லாத்தையும் தான் நான் எல்லா சகோதரையும் அந்தந்த ஊர்ல பார்த்து கொண்டு தானே இருந்தேன். இதே மாதிரி பரிகசிக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கவே முடியாது. நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 370 பேருக்கு மேலே வாக்களித்து அது சரின்னு சொல்லியாச்சு. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படலைன்னா பரவாயில்ல, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மேல் சபையில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு அதில் காங்கிரஸ்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்களை தவிர காங்கிரஸ்காரங்க கூட முழுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அதில் சில பேர் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. அங்கே உள்ள கொறடாவே இல்லை இல்லை நான் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் மோடி அவர்களின் அமித்ஷா அவர்களின் திட்டத்திற்கு என்று சொல்லியாகிவிட்டது. ஆக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்பு சர்வகட்சி கூட்டத்தை கொண்டுட்டு எங்கே போறாருன்னு நான் கேட்குறேன்.
இப்போ என்ன அவருக்கு பிக்னிக் போகணுமா? போகணுன்னா காஷ்மீருக்கு போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களாம் கூட போகலாம், இப்போ நம்ம எல்லாரும் போகலாம். அதுவே இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெருமை. இதுக்கு முன்னால் போக முடியுமா? இப்போ சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு காஷ்மீர் போகலான்னு சொல்கிறாருல்ல, அதுவே இதனால தானே. இல்லைனா போக முடியுமா? அவரை தாண்ட முடியுமா காஷ்மீர் பார்டரை? அதுவே அவருக்கு கிடைத்திருக்கின்ற உரிமை எதனால் கிடைத்ததுன்னா, இந்த 370வது சரத்தை நீக்கி பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட முடிவுனால தான் இன்றைக்கி சர்வ கட்சி கூட்டத்தையாவது கூட்டிகிட்டு நான் காஷ்மீர் போகிறேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் எப்படி ஸ்டாலினுக்கு வருதுன்னா, துணிச்சலான முடிவு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எடுத்ததுனால தான் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது ஒரே ஒரு நிமிடம், காஷ்மீர் பிரச்சனையும் மற்ற மாநிலங்கள் பிரச்சனையும் நம்ம ஒப்பிட வேண்டாம். காஷ்மீரில் இருந்தது தீவிரவாதம், காஷ்மீரில் இருந்தது மிகப்பெரிய பிரச்சனை, இன்னொரு நாட்டோடு உள்ள பிரச்சனை. அதனால் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே அது உட்கட்சி உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்லியாகிவிட்டது. காஷ்மீர் பிரச்சனை வேறு, அது இன்று தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.